மோட்டரோலா வந்து E7 ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் போனை இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மோட்டரோலா வந்து E7 ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக இ சீரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்தியாவில் பல விதமான ஃபேன்ஸ் வந்து ஒரு நிமிஷம் பண்ண டைம் வந்து இந்த மோட்டரோலா இ சீரிஸ் வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஃபோன் மறுபடியும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் நல்ல ஆப்ஷனா இல்லையா இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்களை போக முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. இப்போ நம்ம வீடியோக்களை போகலாம். முதல்ல இந்த மோட்டோவோட E7 ப்ளஸோட பில்ட் அப்படின்னு பார்க்கும்போது பிளாஸ்டிக் பில்டு தான் வழக்கம் போல். ஃப்ரண்ட் சைடில் நமக்கு வந்து ஒரு 6.5 இன்ச்சுக்கான ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு வாட்டர் ட்ராப் நாஸ் டிஸ்பிளேயாக வருது. இந்த டிஸ்பிளேக்கு எந்த விதமான ப்ரொடெக்ஷன் கொடுக்கல, 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வருது. அடுத்ததாக இந்த ஃபோனோட ப்ராசஸருக்கு பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனுக்கு வந்து ஸ்னாப் ட்ராகனோட 460 அப்படிங்கிற ஒரு ஆக்டோகோர் சிப்செட் கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ்க்காக அட்ரினோ 610 அப்படிங்கிற ஜிபியூ கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஜிபியூ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஸ்னாப் ட்ராகனோட 665 அதாவது நர்சோ 20A பயன்படுத்துகிற மாதிரியே தான் இருக்க போகுது. ஆனால் சிபியூ ஸ்பீட் வந்து கொஞ்சம் கம்மி அதோட கம்பேர் அப்படின்னு பார்க்கும்போது. ரேம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் ஒரே ஒரு கன்ஃபியூஸ் வருது. 4GB ரேம் வித் 64GB ஸ்டோரேஜோட வருது. மைக்ரோ எஸ்டி கார்டுக்கான சப்போர்ட் இருக்குது. ஆனால் ஹைப்ரிட் சிம் செட்டாக தான் வருது. ஆனால் ரெண்டு சிம் கார்டு அப்படி இல்லைன்னா ஒரு சிம்மும் ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டும் ஃபோன் லெட்டர் டைமே யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக ஃபோனோட கேமரா ஸ்கோரும். ஃபோனோட பேக் சைடில் ரெண்டே ரெண்டு கேமரா இருக்குது. 14 MP மெயின் கேமரா, இது F1.7 அப்பர்ச்சில் வருது. ரெண்டாவது கேமரா ஒரு 2 MP டெப் சென்சர் கொடுத்துருக்காங்க. போர்ட்ரேட் மோட் மாதிரி ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ ஃபோனோட பேக் சைடு ரெண்டே ரெண்டு கேமரா தான். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 8 MP ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க. இது F2.0 அப்பர்ச்சில் வருது. மேலே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனோட பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. இது போக இந்த ஃபோனில் வந்து ஆக்சிடென்டல் தண்ணி பட்டலாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக P2A நானோ கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 180 கிராம் வருது. இந்த ஃபோன் வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க சார்ஜிங்காக. மேலும் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு நார்மலாக 10W சார்ஜிங் தான் கொடுக்குறாங்க. அட்லீஸ்ட் வந்து வழக்கம் போல் ஒரு டர்போ சார்ஜிங் 15W கொடுத்துருக்கலாம், ஆனால் கொடுக்கல. இது போக இந்த ஃபோனில் வந்து டியூல் 4G வோல்டி, சிங்கிள் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5 மாதிரி சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு சார்ஜ் பண்ணுறதுக்காக மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மோட்டோவோட E7 ப்ளஸ் வந்து ப்ளூ மற்றும் ஆரஞ்சு அப்படிங்கிற ரெண்டு கலர்ஸாக வருது. கடைசியாக இந்த ஃபோனோட ப்ரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது 9499 அப்படிங்கிற விலையில் வந்து ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்லேயும் விற்கிறாங்க. செப்டம்பர் 30ஆம் தேதியிலேருந்து இந்த ஃபோனோட சேல் வந்து நடக்குது. ஸோ இந்த ஃபோன் வந்து ஒருவேளை வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வாங்குறதுக்கு முன்னாடி நமக்கு நர்சோ 20A கூட கம்பேர் பண்ணி பார்த்துலாம். ஸோ அதோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது கொஞ்சம் டவுன் கிரேட் தான். குறிப்பாக டிஸ்பிளேக்கு எந்த விதமான ப்ரொடக்ஷனும் இல்லை. சிப்செட்டில் கொஞ்சம் அதோட பவர் குறைஞ்சி சிப்செட் கொடுத்துருக்காங்க. ரேம் இன்டர்னல் ஸ்டோரேஜோட கான்ஃபிகரேஷன் கம்மி. அது போக பேக் சைடில் கேமரா ஆப்ஷன்ஸும் கொஞ்சம் கம்மியாக வருது. இது போக பேட்டரி லைஃப் பொறுத்தவரையும் கூட நமக்கு வந்து ஒரு 1000 mAh பேட்டரி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ ஓரளாக ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு வந்து இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நர்சோ 20A வந்து ஓரளவு பெட்டரான ஆப்ஷன், கம்மியான ப்ரைஸில் வருது. ஸோ ஒருவேளை இந்த நர்சோ 20A ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தெரியணும்னு நினச்சிங்கன்னா மேலே கார்டில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மோட்டோவோட E7 ப்ளஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்களுக்காக நான் டெக் இந்த புக்காக மற்ற வரை நன்றி, வணக்கம்.